நாங்கள் வீட்டில் சும்மா இருக்கணுன்ட்டு கிளம்பிட்டேங்க தஞ்சாவூர். தஞ்சாவூரில் எது எல்லாருக்கும் ஃபேமஸ் நல்லாயிருக்கும் தெரியும், தஞ்சை பெரிய கோயில் தாங்க. தஞ்சை பெரிய கோயில் வந்து சிற்பங்களும் சரி கலைகளும் சரி ரொம்ப அற்புதமான இருக்கும். என்ட்ரன்ஸே ரொம்ப பயங்கரமாக இருந்ததுங்க. அந்த போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அந்த ஸ்டோன்ஸில் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் ரொம்ப வந்து பயங்கரமாக இருந்தது. வெளியேந்து பார்க்கும் யோ அப்படியே ஒரு வியப்பாக தாங்க இருந்தது. தவிர சன்லைட் அந்த கிரேரிலாம் வேறு லெவலில் இருந்ததுங்க. என்ட்ரன்ஸ் உள்ளே போகும்போது ஒரு பிரம்மாண்டமாக இருந்தது. ராஜா எப்படி உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகணுமோ அந்தளவுக்கு ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் ஒரு பாசிட்டிவான வைப்பாக இருந்ததுங்க. உள்ளே போகும்போது அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு பிரம்மாண்டம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு கலை சிற்பக்கலைகள் வந்து பயங்கரமாக இருந்தது. போகும்போதே ஒரு பாசிட்டிவோட வைப்பாக தான் போனாங்க. போனால் உள்ளே உடனே ஒரு சாமி கும்பிட்டுட்டு ஒரு பயபக்தியோடு உள்ளே போனோம். ஏன்னா அங்கே போகும்போது ஒரு எல்லாருக்குமே ஒரு அமைதி எல்லாமே இருந்தது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து சில இடங்கள் வந்து பயிற்சி எடுக்கிற ஒரு இடமா இருந்தது. சில சண்டை போட்டு கலைகள் வந்து கற்றுக்கணும் அந்த மாதிரி இடங்கள்லாம் இருந்தது. ரொம்ப அற்புதமாக இருந்தது. உள்ள என்ட்ரன்ஸ் வந்து பயங்கரம். உள்ளே போய் உட்காரும் போது வந்து ஒரு பயங்கரமாக இருந்தது. நந்தி எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு எல்லாமே பயங்கரம் தாங்க. எல்லாமே ஒரு வியப்பமிக்க ஒரு இடம் தான் அந்த இடம். ஏன்னா நடக்கும் போதும் சரி உட்காரும் போதும் சரி அற்புதங்கள் எல்லாமே அற்புதம். நின்னாவே ஒரு அற்புதங்க அந்த இடங்கள். ஏன்னா சன்லைட்டு படாது. கிட்டத்தட்ட ஒரு மெடிடேஷன் பண்ணும்போதும் சரி அவ்வளோ பாசிட்டிவ் அடிக்கிற வெயிலையும் சரி ஒன்றுமே தெரியல. அந்தளவுக்கு வியப்பாக தான் இருந்தது. எல்லாமே வியந்து தான் நான் பார்த்தேன் தவிர எதுவுமே எனக்கு தெரியல. அந்தளவுக்கு 80 டன் அடினா சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அந்த காலத்தில் எப்படி எத்தனை இன்னமும் மர்மம் தான் இருக்குது. அந்த இடம் எல்லாமே ஒரு மர்மம் நிறைந்த ஒரு இடம் தான் ராஜராஜ சோழ கட்டின இடம். அது இல்லாமல் சிற்பக்கலைகள் வந்து யாரெல்லாம் இதுக்கு உதவி பண்ணணும் அவன் பேர்களும் வந்து அந்த இடத்துல அச்சரிக்கப்பட்டிருக்குங்க. அந்தளவுக்குங்க எல்லாருடைய உழைப்பும் பேர் சிற்பங்கள் வரலாறு மறையாமல் இன்னமும் அப்படி இருக்கணும் பெரிய விஷயங்க. ஒரு தமிழராக இருந்து அது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடங்க. கண்டிப்பாக எல்லோரும் மறக்காமல் அந்த கோயிலை கண்டிப்பாக போய் பாருங்கள். ரொம்ப ஒரு சந்தோஷமாக ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும்.